ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு குட்டி கேப் ஆயிடுச்சு, இல்லை குட்டியில் ரொம்ப ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு வீடியோ அப்படின்னு யோசிக்கும் பொழுது எனக்கு தலைவர் வீடியோலேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம், பேக் வித் த பேங்க் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு தான் அந்த வீடியோ. அதுக்காக சும்மா ஜஸ்ட் லைக் தேட் வீடியோ எடுக்கல. தலைவர் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்து 50 வருடங்கள் ஆக போகுது. அந்த 50th இயர் செலிப்ரேஷன் வர August 15 ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா August 15, 1975 தான் அபூர்வ ராகங்கள் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் படம் அப்போ ரிலீஸ் ஆயிருந்தாலும் தலைவருக்கான ஃபஸ்ட்டு ஷார்ட் இருக்கில், சினிமாவில் அவர் நடித்த முதல் காட்சி March 1975 ஷூட் பண்ணாங்க. ஸோ மார்ச்சே கணக்கு வச்சுக்கலாம். பட் இந்த August 15 நம்ம இல்லை, இந்த மார்ச்லேருந்து, மார்ச் முடிஞ்சு இல்லையா, இப்போவே அந்த 50th இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த 50 வருட அவருடைய ட்ராவல் கரெக்டாக அந்த 50th இயர் வந்து ரஜினி சாருக்காக இருக்கட்டும், ஃபேன்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை பொதுவாகவே சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே ஒரு மறக்க முடியாத வருஷமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி போன வருஷம் வந்து ஜெயலலிதா திரைப்படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி ஹிட். ஓகே, ஈவன் தோ அது வந்து 2.0 ரெக்கார்டை பிரேக் பண்ணலைன்னாலும், ஐ மீன் அந்த படம் வந்து விநியோகஸ்தர் கொடுத்த லாபம், தயாரிப்பாளர், அந்த பட வியாபாரத்தில் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே அந்த படம் ஒரு பெரிய ஒரு லாபத்தை கொடுத்துருக்கு. மறக்க முடியாத ஒரு படம், தலைவருக்கும் கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். இல்லை டூவோடைய ப்ரொடக்ஷன் இல்லை அந்த படத்தினுடைய ஷூட்டிங்க்கு தலைவர் ரொம்ப ஆர்வமாக இருக்காருன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப ஆர்வமாக இருக்காராம். ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அவருடைய 50th வருட அந்த ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா, நான் மொதல் சொன்ன மாதிரி தான், எல்லாருக்குமே மறக்க முடியாத ஒரு சமையான வருஷமாக இருக்கும். ஆல்ரெடி வேட்டையன் திரைப்படத்தை முடிச்சுட்டாங்க. அந்த படம் செய்ய போகிற சாதனைகள் நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் கூலி ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த படம் ரிலீஸே ஆகலை, போஸ்ட் ப்ரொடக்ஷன் இன்னும் முடியலை. ஜஸ்ட் அந்த மந்த் ரிலீஸ் ஆக போது October month தான் சொல்லியிருக்காங்க. October மாதம் கூலி திரைப்படத்துடைய முக்காசி ஷூட்டிங் முடிஞ்சிடும் போல இருக்குது. ஒரு 70% அந்த ஷூட்டிங் வந்து முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் நெக்ஸ்ட் இயர் 2025 Jailer 2 ஆன் கார்ட்ஸ். ஸோ அது அந்த அந்த 50th இயரில் வந்து அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரில. நீங்கள் நினச்சா கூட தொட முடியாதுப்பா, நான் போகிற உயரத்தை பாருங்கள் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரா? ஸோ அப்படி தான் தோணுது. அவர் போகிற வேகத்துக்கு 73 வயசில் அவர் அடுத்தடுத்து படம் நடிக்கிறது, சாய்ஸ் ஆஃப் ஸ்டோரி அண்ட் மூவிஸ் சொல்லி பார்த்தா சூப்பர். சரி, ஓகே, என்கிட்ட ஒரு சில பர்சனலாக, ஐ மீன் இன்ஸ்டா அந்த மாதிரி ஒரு சில இதில் வந்து கேள்வி கேட்டுக்காங்க, வேட்டையின் திரைப்படத்தினுடைய ரிலீஸ் எப்போ? நம்ம இப்போ பேசலாம், கரெக்டான டைம் நினைக்கிறேன். இப்போ முன்னாடியே பேசின ஷோவில் Indian 2 ரிலீஸ்க்கு அப்புறம் லைக் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஸோ வேட்டையின் திரைப்படத்தோட ரிலீஸ் டேட் வந்து ஃபிக்ஸ்டு தான், அக்டோபர் தான். என்னுடைய கெஸ்ட் வந்து தீபாவளின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பட் ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஆனால் ரிலீஸ் டேட்டோட ஒரு போஸ்ட் வரப்போகுது, கூடவே ஒரு கிளிம்ஸும் வரப்போகுது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். எனி டைம் ப்ராபப்ளி இந்த வீக்கெண்டோ இல்லை நெக்ஸ்ட் வீக்கோ வரலாம். வேட்டையின் திரைப்படத்தை பற்றி பேசுகிறதா இருந்தால் அந்த படத்தினுடைய ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட் போஸ்ட் வரும்போதாக இருக்கட்டும், இல்லாட்டி அந்த ரிலீஸ் டேட் அனௌன்ஸ்மெண்ட்டோட சேர்ந்த கிளிம்ஸ் வரும்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிளிம்ஸில் நமக்கு நிறைய அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள் தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா வேட்டையனில் தலைவருக்கு மாசான சீக்வன்ஸ் அதிகமாக இருக்குது, அதை விட அதிகமாக எமோஷ்னலான சீக்வன்ஸ் இருக்குது. வெர்சடைல் ஆக்டராக அவர் வந்து 80s பண்ண மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்குல்ல, ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ், உள்ளு மலருமா இருக்கட்டும், நிறையா படங்கள், ஜானி திரைப்படம், இந்த மாதிரி படங்களில் வந்து ரொம்ப ஒரு அழுத்தமான, ரொம்ப ஒரு தளபதி, நம்ம எதிர்பார்க்காத ஒரு தலைவர்கிட்ட வந்து ஒரு ஆக்டிங் வரும்ல, அந்த மாதிரி வேட்டையனில் அந்த மாதிரியான கிளிம்ஸ் இல்லை அந்த மாதிரியான ஷார்ட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, வெயிட் பண்ணலாம். கூலி திரைப்படத்தில் தலைவருடைய கெட்டப், ஓகே, நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு டான் மாதிரி, தாதா மாதிரியான கெட்டப் அந்த பிளாக் ட்ரெஸ்ஸில். பட் இது இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டடாக நிறையா விஷயங்கள் படம் முழுக்க ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். முக்கியமாக இப்போ ரீசெண்ட் டைமில் வந்த டெட்பூல் பார்த்தீங்கன்னா, அங்கங்கே கெமியோவாக ஒரு சில ஆர்டிஸ்ட்டு காமிச்சிருப்பாங்க, ஒரு ஜஸ்ட் ஃப்ளாஷ் கட்டு மாதிரி நிறையா சீக்வன்ஸ் வரும். இப்போ ரீசெண்டாக ஹாலிவுட்டில் மார்வலோட சீரீஸில் நிறையா விஷயங்கள் இப்போ இருக்கிற ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள். அதில் தலைவருடைய டிஏஜிங் போர்ஷன்ஸ் வரும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஓகே, விக்ரம்லேயே யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. லோகேஷ் சொன்னார் பட்ஜெட் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதை எங்களால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருந்தார். பட் அதுக்கான ஒரு ரீசன் இருந்துச்சு, விக்ரமில் வச்சுருந்தா ப்ராப்பராகவே இருந்திருக்க மாட்டாங்க, அங்கே எக்ஸிக்யூட் பண்ண முடியல. இப்போ கரண்ட்டில் பார்த்தா கோட் திரைப்படத்தில் டிஏஜிங் யூஸ் பண்ணியிருக்காங்க, Indian 3 யூஸ் பண்ணியிருக்காங்க. கூலியில் அந்த மாதிரியான ஒரு ஃப்ளாஷ் கட் மாதிரி நடுவில் வரக்கூடிய ஒரு போர்ஷன், அதுக்கு டிஏஜிங் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. செம்மையாக ப்ராப்பராக தெரிக்க இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அதான் நான் டெட்பூல் சொன்னேன், உதாரணம் டெட்பூலில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் வர்ற மாதிரி சீக்வன்ஸ் சூப்பராக காமிச்சிருப்பாங்க, அப்படியே டக்கு டக்குன்னு. முக்கியமாக
அந்த நிறையா ஐ மீன் பேரல் ரியாலிட்டியில் வந்து நிறையா உலகத்துக்கு போய் டெட்பூல் தேர்வார் வால்வரின்னு, அதில் நிறையா வால்வரின் காட்டுவாங்களா, அந்த மாதிரி ஜஸ்ட் ஃப்ளாஷ் கட்டில் ஃபியூ மினிட்ஸ் வரக்கூடிய ஒரு சீக்வன்ஸ், தலைவருடைய டிஏஜிங் டிஏஜிங் பண்ணி அவர் எங்கே காட்டக்கூடிய ஒரு சீக்வன்ஸ் வரும், அது சூப்பராக வேறு லெவலில் இருக்கும். ஜெயிலர் டூ, எஸ் இது நிறைய தடவை பேசியிருக்கோம், ஜெயிலர் டூ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, நெல்சன் அதனால தான் வேறு எந்த படமும் கமிட் ஆகலை, இதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காரு, அவருக்கான ஒரு ஹியூஜ் ஒரு சேலரி கொடுத்து இதுக்கு ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க. பாலகிருஷ்ணா அவர்கள் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத விட அவர் உள்ளே வராரு, அதுதான் உண்மை. ஸோ ஓகே, நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, இப்போ ரீசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாட்களாக இதை பற்றி மறுபடியும் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒய், பிகாஸ் யோகி பாபு ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுக்கும்போது உளறிட்டார், கிட்டத்தட்ட உளறிட்டார். ஜெயிலர் டூவில் எனக்கான போர்ஷன்ஸ் வந்து நிறையா இது பண்ணிட்டு, ஐ மீன் காமெடி போர்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எனக்கும் தலைவருக்குமான விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நமக்கு தெரிஞ்சது தான், பட் இருந்தாலும் அது இப்போ ப்ராசஸில் போயிட்டுருக்கு, அதில் நடிச்சிட்டு இருக்க ஒரு நடிகர் சொல்லும்போது நமக்கு ஹாப்பியாகுது இல்லை. ஓகே, ஏன்னா கண்டிப்பாக ஃபஸ்ட் பார்ட்டில் இருக்க முக்கியமான கீ கேரக்டர்ஸ் கண்டிப்பாக செகண்ட் பார்ட்லேயும் இருக்கும், இல்லாமல் இருக்காது. ஒருவேளை ஃபஸ்ட் பார்ட்டில் அதிகமாக யூஸ் பண்ண முடியாத ஒரு சில கதாபாத்திரங்கள் செகண்ட் பார்ட்டில் இன்னும் கூட அதிகமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு பிளாட் இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் இக்கை, ஓகே காஞ்சனா அரண்மனை அந்த மாதிரி படங்கள் வந்திருக்கு, பட் எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பரான ஓகே பார்ட் டூனா எனக்கு சிங்கம் சொல்லலாம், சூப்பராக இருக்கும் அந்த பார்ட் ஒன் பார்ட் டூ ரெண்டுமே ஹிட்டு. ஓகே 2.2 பார்ட் டூவாக இருந்தாலும் அதோட பெஸ்ட் வெர்ஷனாக ஜெயிலர் டூ வரும்னு நினைக்கிறேன். நெல்சன் அதுக்காக வேலை பார்த்துட்ருக்காரு, ஸோ காத்திருப்போம்.